வழி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. அன்னை தங்கை மனைவி இல்லை நீ வடித்த உயர்வை முந்தன் பாதைக்குள் பற்றும் வந்த தீயை அணைக்கும் நீ பயம் என்று துணிந்து செல்ல. மேடையில் அமர்ந்திருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான இந்த விளையாட்டு வீரர்களை எல்லாம் உருவாக்கிய துரோணர்களே, இந்த போட்டி நடைபெறுவதற்காக அத்துணை வகையிலும் உதவி செய்திருக்கின்ற சான்றோர்களே, இந்த போட்டியை நடத்துவதற்காக இங்கு இருக்கையிலே அமர்ந்திருக்கின்ற நடுவர் பெருந்தைகளே, நாளைய சர்வதேச ஒலிம்பிக் விளையாட்டிலே நமது பாரத தேசத்தின் சார்பாக கலந்து கொள்ள இருக்கின்ற என் அன்பிற்குரிய மல்லர் விளையாட்டு, இதை மால்கம் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த விளையாட்டு யாராலும் அவ்வளவு எளிதாக இதை செய்ய முடியாது. அத்தகைய ஒரு சிரமமான விளையாட்டினை நீங்கள் ஒரு சர்வசாதாரணமாக எடுத்து அதை செய்து இந்த மாநில அளவிலான போட்டிகளிலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்த என் அருமைக்குரிய இந்த இளம் சுட்டி செல்லங்களை இந்த தருணத்திலே வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை எல்லாம் உருவாக்கிய அந்த பெருந்தகைகள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அர்ஜுனனாக நீங்கள் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். இது இந்த விளையாட்டிற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை என்ன என்று கேட்டால், இது நமது தமிழருடைய விளையாட்டு. இந்த தமிழ்நாட்டிலே ஒரு தோன்றிய விளையாட்டு, இந்தியாவிலே தோன்றிய விளையாட்டு. தெரியும், இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் கேம். இந்தியாவுக்குன்னு இப்போ கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா கிரிக்கெட் நம்ம இந்தியாவோட கேம் கிடையாது, அது வந்து இங்கிலாந்துலேருந்து வந்துச்சு. ஒவ்வொரு விளையாட்டு, வாலிபால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காலேருந்து வந்துச்சு.
ஆனால் இந்த விளையாட்டு வந்து நம்ம இந்தியர்களோட விளையாட்டு. இதில் பெரிய சூட்சமே இருக்குது. இந்த விளையாட்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ, என்னோடய வயசுலேயும் சரி, ஐயா இங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்க வயசுலேயும் சரி, எந்த பிரச்சனையுமே வராது. ஐந்தில் விளையாடுது ஐம்பதில் விளையுமாம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு விளையாட்டை நீங்கள்லாம் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து இதிலெல்லாம் சிறந்து விளங்கி இந்த தமிழ்நாடு மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டு, மீண்டும் இந்திய அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டு, உலக அளவில் நீங்களெல்லாம் வெற்றி பெற வேண்டும். இந்த நிகழ்ச்சி இங்கே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த ஆச்சாரியா, த வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன், அதுக்கு ஒரு பொருத்தமான பள்ளி அப்படின்னீங்கன்னா இந்த ஆச்சாரியா ஸ்கூல் தான். இந்த ஸ்கூலோட எதுக்காக இது அவங்க நடத்துகிறாங்கன்னா, இந்த நடத்துகிறவங்க வந்து ஒரு பெரிய ஒரு அரசியலில் மிகப்பெரிய ஒரு சாணக்கியனாக, ஒரு பாண்டிச்சேரியில் வந்து அவங்க ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த பெரியவங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த ஆச்சாரியா வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன் ஸ்கூலை நடத்துகிறாங்க. ஈரோட்டில் இந்த மாதிரி ஒரு பள்ளி வந்து கிடச்சது நிச்சயமாக இந்த ஊரை சார்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமை என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்து கொண்டு, இங்கே இருக்கக்கூடிய நமது முதல்வர் உள்ளிட்ட ஏவோ உள்ளிட்ட அத்துணை மேடம் இப்போ நிகழ்ச்சியெலாம் தொகுத்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவ்வளோ பேருமே ஹைலி டெடிக்கேட்டட், ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படக்கூடியவங்க. என் அருமை சகோதரர் கோவிந்தராஜ் அவர்கள் இந்த ஆச்சாரியா பள்ளியினுடைய தலைமை பொறுப்பினை அவர்கள் உடற்கல்வித்துறையில் ஏற்றுக்கொண்டது. இதுவரையிலும் 100க்கு மேற்பட்ட விளையாட்டுப் போட்டிகள் எல்லாம் இங்கு நடத்தப்பட்டுகிறது. எங்கே யார் எந்த ஸ்போர்ட்ஸ் நடத்தினாலும் அதை என்கரேஜ் பண்ணுறதில் என்னுடைய அருமை சகோதரர் அவருக்கு இணை யாரும் இல்லை. அவர்களுக்கு என் தனத்தில் என்னுடைய நல்ல ஒரு கிளாப் பண்ணிடலாம் நம்ம கோவிந்த் சாருக்கு அவருக்கு. அப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு ஸ்லிம் லேடியாக சிம்ரன் மாதிரியே இருக்காங்க பாருங்கள், மேடம் கீதா மேடம் இருக்காங்களே, லேடி ஜாக்கி சேன். அவங்க எங்கே எப்போ எப்படி இருப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா சார் இங்கே இருக்கேன்பாங்க ஈரோடு, திடீர்னு பார்த்தா எங்கள் வாசவி காலேஜ் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் பவானி. எப்படி இப்படி வந்து இவங்களால் வந்து இப்படி செய்ய முடியுது, ஒரு இது இவ்வளோ எடுத்து செஞ்சு அந்த பெருமை வந்து நமது அந்த கீதா மேடம் தான் சாரும். அவங்களுக்கு இணையாக இல்லை, யாரும் இல்லை. அந்தளவுக்கு வந்து இந்த மால்கம் விளையாட்டினுடைய முடிசூடா ராணியாக விளங்கி கொண்டிருக்கின்ற என் அருமை சகோதரி கீதா அவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிற பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக பாருங்கள், நம்ம விராட் கோலி ஸ்டைலில் பாருங்கள் என்ன அழகாக சார் வந்து அமர்ந்திருக்காங்க. என்னுடைய அருமை நண்பர்கள் பாருங்கள், சாரோட ஒரு ஃபிசிக் பார்த்தாவே தெரியும், ஒரு இந்தியன் ஃபிகரோட ஒரு ஃபிசிக் வந்து சாருக்கு இருக்குது. இப்படிப்பட்ட அற்புதமானவங்களாம் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. நம்ம எல்லாமே வெற்றி பெறதான், வெற்றி பெற்றலாமா, எல்லோரும் வெற்றி பெற முடியுமா? ஆமாம். இப்போ நான் வந்து என்னை பற்றி சொன்னாங்க, நான் டாக்டரேட் போஸ்ட் டாக்டர் டிகிரி அது இது எல்லாம் சொன்னாங்க. உங்களை மாதிரி மால்கம் என்னால் செய்ய முடியுமா? 1 கோடி ரூபா கொடுத்தாலும் செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா மால்கம் வந்து அப்படி யாரும் செய்ய முடியாது. பட் நீங்கள்லாம் ப்ரௌடு டு சே, நீங்கள் எல்லாமே சாதனையாளர்கள். அதுவும் இளம் வயதிலே ஒரு சாதனை புரிந்த சாதனை சிற்பிகள், சாதனை குழந்தைகள், சாதனை செல்வங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு, இந்த தமிழ்நாடு மாநில அளவிலான போட்டிகள் சிறக்க வேண்டும். சிறப்பான நடுவர்கள் எல்லாம் தங்களுடைய குழந்தைகளது முடிவை அறிவிப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள். ஸோ நீங்கள் எல்லாம் வெற்றி பெற்று நமது பாரத தேசத்திற்கும் நமது தமிழகத்திற்கும் உங்கள் வீட்டிற்கும் உங்கள் பள்ளிக்கும் உங்கள் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று தெரிவித்து கொண்டு, தாமதமாக வந்த என்னை நீங்கள் மன்னித்து அருள வேண்டும், பெரியவங்கள்லாம் மன்னித்து அருள வேண்டும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆச்சாரிய பள்ளி மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனமாக வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இந்த மால்கம் விளையாட்டும் ஒரு சிறந்த விளையாட்டு. இப்போ இதில் நிறைய கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க மால்கம்க்கு. லாஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய மால்கம் பிளேயர்ஸ் வந்து செலக்ட் ஆகி வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நல்லா பண்ணுங்கள். விஷ் ஆல் த பெஸ்ட், விஷ் காட் பிளஸ் யூ, ஜெய்ஹிந்த், தேங்க்யூ வெரி மச். என் ஆயிலின் ஆரம்ப கணக்கை உன் அடி வயிற்றில் துவக்கி வைத்து தாய்ப்பாலோடு தமிழ் தந்து உலக துறையை உன்னுள் இணைத்து உடற்கல்வி துறையை என்னுள் நுழைத்து விண்ணுலகம் சென்றும் என்னை வாழ வைக்கும் என் அன்னையே உன்னை வணங்குகின்றேன். 7வது மாநில அளவிலான அழைப்பு மல்லர்கம்ப போட்டியின் துவக்க விழாவிற்கு முன்னிலை பொறுப்பை ஏற்று அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஏஜே சரவணன் அவர்களே, முகமது யாயா அவர்களே, வரவேற்புரை வழங்கிய இந்த பள்ளியின் பொறுப்பாளர் அவர்களே, தலைமை பொறுப்பை ஏற்று இருக்கின்ற
வாசவி கல்லூரியின் ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் மரியாதைக்குரிய முனைவர் எஸ் ரமேஷ் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வருகை தந்துள்ள ஈரோடு மாவட்ட மல்லர்கம்ப கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் என் சந்திரசேகர் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய இப்பள்ளியின் முதல்வர் ரவுலாவாரா பிரவீன் அவர்களே, முனைவர் சதீஷ் அவர்களே, தமிழ்நாடு மல்லர்கம்ப கழகத்தின் பொருளாளர் திருமதி முனைவர் சங்கீதா ராமச்சந்திரன் அவர்களே, புது ராஜா அவர்களே, முகமது பிளாக் அவர்களே, மற்றும் நிகழ்விற்கு வருகை தந்துள்ள தமிழ்நாடு மல்லர்கம்ப கழகத்தின் தலைவர் அன்பு சகோதரர் திரு முனைவர் ஜனார்த்தனன் அவர்களே, தமிழ்நாடு தொழில்நுட்ப குழு இயக்குனர் சகோதரர் முனைவர் ராமச்சந்திரன் அவர்களே, போட்டியை சிறப்பாக நடத்த வருகை தந்துள்ள தமிழ்நாடு மல்லர்கம்ப கழகத்தின் மாநில நடுவர்களே, பெற்றோர்களே, இந்த பள்ளியில் பணிபுரிகின்ற இருபால் ஆசிரிய பெருமக்களே, போட்டியை சிறப்பாக நடத்துகின்ற பங்கு பெற வந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட விளையாட்டு வீரர்களே, வீராங்கனைகளே, அவர்களை அழைத்து வந்துள்ள பொறுப்பாளர்களே, பயிற்சியாளர்களே, உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு மல்லர்கம்ப கழகத்தின் சார்பாக இருகரம் கூப்பி வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இனிய நிகழ்வினை சிறப்பாக ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளியில் இன்று நடைபெறுகின்றது. இதனுடைய நிறுவனருடன் எனக்கு 10 ஆண்டுகளாக தொடர்பு உண்டு. நான் புதுச்சேரியில், அவர் வந்து கிரீடா பாரதி என்ற ஒரு அமைப்புடைய மாநில தலைவர். நான் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டத்துடைய கிரீடா பாரதி செயலாளராக இருந்தபொழுது அவருடன் புதுச்சேரியில் உள்ள ஆச்சாரியா பள்ளியில் பல்வேறு போட்டிகளை நடத்தியுள்ளேன். மரியாதைக்குரிய முனைவர் அரவிந்தன் அவர்கள் விளையாட்டையும் கல்வியையும் இரு கண்களைப் போல் காண்பவர். இந்த நேரத்தில் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்த விளையாட்டு கிட்டத்தட்ட மரியாதைக்குரிய உடற்கல்வி கலைமாமணி உலகதுரை அவர்களால் 40 ஆண்டுகளுக்கு மேல் பயணத்தை தொடர்ந்து இன்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் அங்கீகாரத்தையும் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் அங்கீகாரத்தையும் பெற்று கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெறுகின்ற கேலோ இந்தியா இளைஞர் போட்டியிலும், கேலோ இந்தியா நடத்துகின்ற தேசிய போட்டியிலும் தமிழ்நாடு அணி மற்ற மாநிலங்களை விட முதல் 3 இடங்களை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டு உள்ளது என்பதை நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு பயிற்சி அளித்து பயிற்சி பெற்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 26-27 மாணவர்களுக்கு மேல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொற்கரத்தாலும், தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரின் பொற்கரத்தாலும் 300,000 முதல் 1,00,000 வரையிலான காசோலையை பெற்று வந்திருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்த பெற்றோர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அமைப்பின் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போட்டியை இங்கே உள்ள நண்பர்களுடனும் பள்ளியின் ஆதரவுடனும் சிறப்பாக நடத்த இருக்கின்ற ஈரோடு மாவட்ட மல்லர்கம்ப கழகத்தின் செயலாளர் திருமதி கீதா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனுடைய சிறப்பு அம்சங்களை நமது நிறுவனத் தலைவர் அவர்கள் பேசும்போது உங்களிடம் கூறுவார். இப்பொழுது இந்த மல்லர்கம்பத்தின் நிலை இமயத்தின் உச்சிக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பாலும் இந்த விளையாட்டு உலக அரங்கில் உள்ள விளையாட்டை விரைவில் சென்றடையும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இந்த போட்டியை சிறப்பாக நடத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு வாய்ப்பளித்த இந்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பள்ளியின் நிர்வாகத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்போது நான் இங்கே நிற்கிறதுக்கு வந்து நான் எதுக்காக என்னை இன்வைட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல.
ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் கீதா மேடம் வந்து ஒரு 15 டேஸுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு இடத்துல மீட் பண்ணோம். அப்போ சொன்னாங்க இது மாதிரி ஒரு மலர் கம்பம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நாங்கள் ஸ்டேட் லெவலில் பண்ண போகிறோம், அதுக்காக தான் நாங்கள் ஸ்பான்சருக்காக தேடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது என்னை மன்னிச்சிருங்க, மலர் கம்பம்னா எனக்கு தெரியலிங்க. அப்போது அவங்க ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க, இதுதான் மலர் கம்பம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போது கடவுள் வராருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்துவாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, கிறிஸ்டினாக இருங்க, ஏதோ இருங்க, முதல்ல மனுஷனாக இருக்கணும் நம்ம எல்லாருமே. நான் சாதாரணமான மனுஷன். நான் என்ன கேட்பேன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எனக்கு ஒரு நல்ல கார் வேணும். தம்பி தம்பி உனக்கு கார் வேண்டாமா? தம்பி உனக்கு கார் வேண்டாமா? கார் ஓகே. நல்ல வீடு வேணும், நல்ல பங்களா டைப்பில் வீடு வேணும், அதெல்லாம் நம்ம கேட்போம். இது மாதிரி விஷயத்தை நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது இது எல்லாமே கொடுத்தா கூட, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய கோடீஸ்வரன் தான், அவங்களுக்கு வந்து உடல்நிலை வந்து ஒத்துக்காது. சுகர் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட், கிட்னி பேஷண்ட், அத்தனை பேஷண்ட். ஏன் தெரியும், நான் ப்ரெஷர் மட்டும் சொல்ல, பிளட் ப்ரெஷரு எனக்கு இருக்குது, அதனால தான் நான் சொல்லலை. ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்க வேண்டிய முதல் விஷயம்னா தெரியுங்களா, ஆரோக்கியமான உடல். இன்றைக்கி பெரிய பணக்காரன் யார் தெரியுமா? பேங்க்கில் குரோர் கணக்கில் பணம் வச்சுருக்கவங்க பணக்காரன் கிடையாது. யார் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இருக்காங்களோ அவங்க தான் மிகப்பெரிய பணக்காரர். அந்த பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா, நான் ரெண்டு விஷயத்துக்கு ட்ரைனிங் போகிறதில்லை. ஒன்று வந்து இந்த டிராஃபிக் சிக்னல் அவேர்னஸ்க்காக நான் போகிறதில்ல, ஏன்னா நான் டிராஃபிக் சிக்னல்ஸை நான் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்பப்போ, அதனால் அந்த டிராஃபிக் அவேர்னஸ்க்காக நான் போகிறதில்ல. ரெண்டாவது, இதுக்கு வரும்போது என்னன்னு தெரியல, நான் ஒரு வாரத்துக்கு முன்னே வந்து நான் ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன், ரெகுலராக போயிட்டுருக்கேன். ஸோ இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கும் தகுதி இருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து, ஒரு பெண் நினச்சாங்களேன்னா சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மேடம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியாது, எவ்வளோ கண்ணீர் வடித்தாங்கன்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஒன் திங் ஐ ப்ரவுட் டு சே, இன்றைக்கி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பலத்த கலவழி மூலமாக, பலத்த கலவழி மூலமாக. இது பத்துமா? இது பத்துமா? மூணாவது விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிற கடைசி விஷயம், ஒரு ஐயா வந்து தன்னுடைய 30வது வயசில், நிறைய பேர் 30 வயசை கடந்து வந்திருக்கோம், நாங்கள்லாம் நிறைய கனவுகளோடு தான் வந்திருக்கோம். ஆனால் அந்த வயசில் இந்த மலர் கம்பம் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதை விதைச்சி 55 வருஷமாக தொடர்ந்து போராடி இன்றைக்கி ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷன், அவருடைய வயது முதிர்வு காரணமாக இருந்தாலும் கூட அவர் இங்கே ஏறி வந்து உக்காந்துட்டு இருக்கும்போது உங்களெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ எனக்கு தெரியாது. அவர் பக்கத்தில் உக்காந்துருக்கிற பெருமை எனக்கு, கடவுள் கொடுத்துருக்கிற அந்த சந்தோஷம் மட்டும் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கு. அதனால் ஐயா வந்து நான் சொன்னேன் எனக்கு எவ்வளோ வயசு இருக்குதுன்னு கேட்டார், ஒரு 75 அப்படின்னு சொன்னேன், 10 வருஷம் எனக்கு குறைச்சி சொல்லிட்டீங்க அப்படின்னாரு. ஆண்டவம் 10 வயசு இல்லைங்க, இன்னும் உங்களுக்கு 100 ஆண்டுகள் கடந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ளே நானும் வேண்டிக்கிறேன் உங்கள் சார்பாக. உண்மையே இந்த மலர் கம்பம் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல், அண்ணன் ரமேஷ் சார் சொன்னார் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் எல்லாம் அதில் வரணும். ஏன்னா இன்றைக்கி கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, டென்னிஸ் இதை தவிர்னா நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்கிறது கூட தெரிய மாட்டாங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கபடி தெரியும், மற்ற ஈவெண்ட்லாம் என்ன நடக்குன்னு கூட தெரிய மாட்டாங்குது. இந்த கலையை வந்து உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த முயற்சிகள் வந்து இதில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அத்தனை பேருக்கும் எனது சிருஷ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் ஞாயிறின் ஆரம்ப கணக்கை தன் அடிவயிற்றில் ஆரம்பித்து வைத்து
தாய்ப்பாலோடு தமிழ் தந்த தாயை தொழுது, கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவதற்கு போதவில்லை என்ற கவிதையின் வரிகளைப் போல, தமிழே, உன்னிடத்தில் ஒரு கோடி சொல்லிருந்தும் உன்னை புகழ ஒரு சொல்லில்லையே என்ற ஆதங்கத்தோடு தமிழை ஆராதித்து, இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து வாழ்த்துகள் கூறி சிறப்பு செய்து, இது மேலும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அமர்ந்திருக்கின்ற பேராண்மை மிக்க சிறப்பு விருந்தினர்களே, மேடையின் எதிரில் இருக்கையில் அமர்ந்திருக்கின்ற பெருமைக்குரிய சான்றோர்களே, கண்ணல் மொழி பேசுவதற்கு பிள்ளை ஒன்று வேண்டுமென்று கங்கையில் மூழ்காமல் கடுந்தவம் புரியாமல் கட்டிலறை கவிபாடி பிள்ளைகளை பெற்று இந்த மல்லர் கம்பத்திற்கு அனுப்பியிருக்கின்ற பெற்றோர்களே, அன்றாடம் சூரியனை எழுப்பி விடுகின்ற என்னுடைய மல்லர்கம்ப மாணவ மாணவிகளே, இந்த போட்டியை நடுநிலையோடு நடத்த இருக்கின்ற நடுவர் பெருமக்களே, மேலும் இந்த போட்டியை பொறுத்தவரை ஒரு சரியான பள்ளியில் சரியான இடத்தில் நடைபெறுகிறது என்பதற்கு போல மிகவும் பெருமை அடைகின்றவன் நான். ஏனென்றால் ஒரு மல்லர்கம்ப நிகழ்ச்சி தமிழகத்திலேயே சிறந்த பள்ளியாக இருக்கின்ற ஒரு பள்ளியில் நடைபெறுகிறது என்கின்ற பொழுது பள்ளி பெருமைப்படுகிறதோ இல்லையோ, இந்த மல்லர்கம்பத்தின் நிறுவனர் என்ற முறையிலே நான் பெருமைப்படுகின்றேன். அதோடு மட்டுமல்ல, இதுவரை 6 அழைப்பு போட்டிகள் நடந்திருக்கிறது. 1 சென்னை, 2வதும் சென்னை, 3வது கோயம்புத்தூர், 4வது காஞ்சிபுரம், 5வது கடலூர், 6வது விழுப்புரம், 7வது ஈரோட்டில் நடக்கிறது. இந்த 6 போட்டிகளை நடத்தியவர்கள் அந்தந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலராக இருக்கின்ற ஆடவர்கள். இந்த 7வது போட்டியை நடத்த இருக்கின்றவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர் மகளிர் கீதா அவர்கள். கண்ணதாசன் அடிக்கடி சொல்லுவான், எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தவன் நான், இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு எனக்கு மட்டும்தான் அருகதை உண்டு என்று. அதைத்தான் நானும் இப்பொழுது சொல்கிறேன். இந்த விழாக்களை நடத்துவதால் ஏற்படுகின்ற ஏச்சிகள், பேச்சிகள், ஏளனங்கள், துரோகங்கள் உடனே இருந்து கொண்டு முன்னாலே பேசும்பொழுது முற்றுமுழு நிலா போல் பேசிவிட்டு முதுகிலே குத்துகின்ற சாமர்த்தியமிக்க சண்டாளர்கள் இத்தனை பேரையும் அரவணைச்சிதான் ஒரு போட்டியை ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் அவர்களும் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு இஷ்டப்பட்டு இந்த போட்டியை நடத்துகின்றார்கள். அந்த வகையிலே கீதா இந்த 1.5 மாதங்களாக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரிந்திருந்தாலும் அதை விட ஒரு படி எனக்கு அதிகமாக தெரியும். ஏனென்றால் நம்மோடு இருக்கின்றவர்கள் அத்தனை பேருமே அவர்களோட அளவோடு இருக்கின்ற வரை நம்மை பாராட்டுவார்கள். நாம் அவர்களை விட ஒரு படி உயர்ந்து 4 பேர் நம்மை பற்றி பாராட்ட ஆரம்பித்தால் நம்மோடு இருக்கின்றவர்களே
நம்மை கேலி செய்வார்கள். அதுக்கு தான் நான் பேசும்போதே சொல்லுவேன், எனக்கு நல்லா பேச தெரியாது, நல்லதையும் பேச தெரியாது, நடப்பதை பேசுவேன். நடப்பதை பேசினா யாருக்கும் பிடிக்காது. அந்த வகையில் இந்த ஈரோட்டில் இந்த மல்லர்கம்ப போட்டி, அழைப்பு போட்டி 7வது முறையாக நடைபெறுகிறது. இதில் என்ன ஒரு செய்தின்னா, என்னை பேசிய ஐயா அவர்களும் மற்றவர்களும் மிக உயரத்தில் வச்சு பேசினாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உடற்கல்வித்துறைக்கு ஆசிரியராக 1960 வந்தபொழுது, இதில் ஏதாவது ஒரு சாதனை புரியணும் அப்படின்ற ஒரு வெறியோடு ஆரம்பித்தது தான். ஆனால் இப்படி ஒரு உச்சகட்டத்துக்கு போகும்னு நான் கனவுல கூட நினைக்கலை. அப்படி அந்த உச்சகட்டத்திற்கு போனதற்கு காரணம், மரியாதைக்குரிய தமிழ்நாடு மல்லர்கம்ப கழகத்துடைய செயலாளர் துரை செந்தில்குமார், மரியாதைக்குரிய முனைவர் கணேஷ், மரியாதைக்குரிய முனைவர் ராமச்சந்திரன், மரியாதைக்குரிய முனைவர் நடராஜன், மரியாதைக்குரிய கணேஷ் அம்பேத்கர், மரியாதைக்குரிய தமிழ்நாடு மல்லர்கம்ப கழகத்தினுடைய முனைவர் ஜனார்த்தனன், அவரோடு என்னோடு இணங்கி பயிற்சி அளித்த ஆதி ராஜேந்திரன் போன்றவர்களும், அன்று என்னிடத்திலே பயிற்சி பெற்ற ஒரே ஒரு பெண் இன்று முனைவராக சென்னையிலே ஒரு மாவட்டத்தினுடைய செயலராக நல்ல நடுவராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற திருமதி சங்கீத ராமச்சந்திரன், இவர்கள் அத்தனை பேரையும் தான் போய் சேருமே தவிர எனக்கென்று ஒரு தனியே போய் கிடையாது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் கல்லறை செல்லும் காலம் மட்டும் என் நெஞ்சறையில் நீக்கமர நிறைந்திருப்பவர்கள் நான் சொன்ன இந்த நபர்கள்தான். இவர்களால் தான் எனக்கு இந்த பேரும் புகழும் கிடைத்திருக்கிறது. ஆகவே அன்னாருக்கு மீண்டும் மீண்டும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் என்னை வாழ வைத்த என்னுடைய நண்பர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களே, வெற்றி தோல்வி சகஜம் என்பார்கள். ஒருவன் கடைசி வரியிலே வெற்றி பெறுவதில்லை, ஒருவன் கடைசி வரியிலே தோல்வி அடைவதில்லை. ஆனால் போட்டியிலே கலந்து கொள்கிறவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், பல தோல்விகளை சந்தியுங்கள், அதனால் ஏற்படுகின்ற ஏமாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சொல்லுவாங்க, கடவுள் ஒரு முறைதான் கதவை தட்டுவான், ஆனால் அப்பொழுது பெரும்பாலோர் கதவை மூடிக்கொள்கிறார்கள். அதே போல தான் நீங்கள் முயற்சி செய்கின்ற போதெல்லாம் வெற்றி பெற முடியாது. ஐயா இவ்வளவு முயற்சி செய்து விட்டுட்டோமேனு நீங்கள் சோர்ந்துட்டீங்கன்னா அப்போ தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதனால் உங்களுடைய முயற்சியை நிறுத்திடாதீங்க. அதுக்கு நான் என்ன காரணம் சொல்கிறேன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ சென்னை மாவட்ட மல்லர்கம்பத்தினுடைய தலை செயலாளர் ராமன் அவர்களும் சங்கீதா ராமச்சந்திரன் அவர்களும் ஒரு 10 முன்பு அவர்கள் மாவட்டத்திலே நடைபெற்ற பரிசளிப்பு விழாவிலே அழைத்திருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், விரைவில் ஒரு தென்மண்டல மல்லர்கம்ப போட்டியை எடுத்து நடத்த உள்ளோம் என்று. அவங்க எப்போ நடத்துவாங்களோ தெரியாது, அதுக்குள்ளே நீங்கள் முயற்சி பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட வெற்றி பெற்றவர்களை நீங்கள் தோல்வி அடைகிற செய்கின்ற அளவிற்கு நீங்கள் வெற்றி பெற முடியும். அதே போன்று வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன், இதுவரை
தமிழகத்திலே மாநில மல்லர்கம்ப போட்டி 11 நடந்திருக்கிறது. 1 சேலம், 2 கரூர், 3 சென்னை, 4 திருவண்ணாமலை, 5 விழுப்புரம், 6 சென்னை, 7 விருதுநகர், 8 கடலூர், 9 கிருஷ்ணகிரி, 10 திருவள்ளுவர், 11 விழுப்புரம். நாளை வந்திருக்கின்ற மல்லர்கம்ப செயலாளர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, இந்த ஆண்டு யாராவது ஒருவர் 12 மாநில மல்லர்கம்ப போட்டியை இந்த மாவட்டத்திலே, அதாவது கொஞ்சம் அசிங்கமாகவே இருக்கும், தப்பாக நினைக்காதீங்க, மவ புள்ள பிறத்து அப்பனா வேணான்னுவாங்க, அடுத்த ஆண்டுக்குள் இந்த ஆண்டு சென்னை தென்மண்டல மல்லர்கம்ப போட்டியையும் தமிழ்நாடு மாநில மல்லர்கம்ப போட்டியையும் தமிழ்நாடு மல்லர்கம்ப கழகத்தின் சார்பாக சென்னை மாநில மல்லர்கம்ப கழகத்தினுடைய செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களும் தமிழ்நாடு மல்லர்கம்ப கழகத்தினுடைய பொருளாளர் சங்கீதா ராமச்சந்திரன் அவர்களும் எடுத்து நடத்த உள்ளார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது, பயிற்சி பெறுங்க. மற்றவனை பார்த்து பொறாமடையாதீங்க. மற்றவங்கிட்ட என்ன திறமை இருக்குது, நம்மக்கிட்ட என்ன திறமை இல்லை, ஏன் அந்த திறமையை நாம் உண்டாக்க முடியாது, அவங்ககிட்ட இல்லாத நாம் என்ன புதுமையாக செய்ய முடியும் அப்படின்னு அன்றாடம் காலையில் எழுந்து பயிற்சிக்கு வரும்பொழுது நீங்கள் முயற்சி செய்யணும். என்னுடைய கடைசி வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான், நான் இப்போ சொன்ன துரை செந்தில்குமார்லேருந்து ராஜேந்திரன் வரைக்கும் என்கிட்ட பயிற்சி பெற்ற பொழுது வாங்காத அடி இல்லை, திட்டாத திட்டு இல்லை, ஏசாத பேச்சு இல்லை. ஆனால் அவர்களிடத்திலே ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று என்னிடத்திலே பயிற்சி பெற்ற பொழுது அந்த 7-8 ஆண்டுகளும் அவர்கள் பயிற்சிக்கு வரும்பொழுது காலையில் அவர்களுடைய இல்லத்திலிருந்து கிளம்பும் பொழுது தன் தாய் தந்தையர் காலில் விழுந்து நான் பயிற்சிக்கு செல்கிறேன் என்று வாழ்த்து பெற்றுவிட்டு தான் வருவார்கள், வந்து இருக்கின்றார்கள். அதன் மூலமாகத்தான் அவர்கள் இந்த உயரமான இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். பொங்கலுக்கும் தீபாவளிக்கு மட்டும் அம்மா அப்பா காசு காலில் விழுந்து காசு வாங்கிறது பெருசு இல்லை. நாம் எப்பப்பெல்லாம் வெற்றி பெறணும்னு நினைக்கிறோமோ அப்பப்பெல்லாம் யார் தாய் தந்தையுடைய காலில் விழுந்து வணங்குறானோ அவன் வெற்றி பெறுவான். என்னை பொறுத்தவரை எனக்கு இன்று 85 வயது. எனக்கு ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராகி இந்த மல்லர்கம்பத்திற்கு வழி செய்து விட்ட ரத்தின பாலசுப்பிரமணியன் என்றவர் இன்று 95 வயது, விழுப்புரத்திலே நடமாடிக்கொண்டிருக்கின்றார். நான் இன்று கூட நடந்து சென்றாலும் இருசக்கர வாகனத்தில் சென்றாலும் அவரை ஒரு 25 வழி அடி தூரத்திலே பார்த்துவிட்டால் வண்டியை நிறுத்திவிட்டு அது ரோடாச்சே, மற்றவங்களாம் நடக்கிறாங்களே பார்க்குறாங்களே என்ற கவலைப்படாமல் சாஸ்தாங்கமாக அவர் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் பெறுவேன். அப்படி பெற்ற காரணத்தினால்தான், என்னுடைய குரு ஆசீர்வாதத்தால்தான் நான் இன்று 85 வரை இதுவரை மருத்துவமனை செல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அது என்னுடைய தாய் தந்தையரும் என்னுடைய குருவும் செய்த புண்ணியம். ஆகவே மாணவ மாணவிகளே, நீங்கள் விளையாடுகின்றீர்களோ இல்லையோ, குருவிடத்திலே மரியாதை செய்யுங்கள், தாய் தந்தையிடத்திலே மரியாதை செய்யுங்கள். பயிற்சியாளரையும் மாவட்ட செயலாளர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்,
நான் கூட சென்னையில் சொன்னேன், விழுப்புரத்துலேயும் சொன்னேன், எவன் அவங்க அப்பா அம்மா காலில் உழுந்து குமிழ்லையோ அவனெல்லாம் என்கிட்ட பரிசு வாங்க அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் நாளைக்கு நீங்கள் வெற்றி பெற்று பரிசு வாங்குகின்ற நிலைமை வந்தால் நீங்கள் தாய் தந்தையர் காலில் விழுந்தவர்கள் மட்டில்தான் என்னிடத்திலே பரிசு வாங்க முடியும் என்ற ஒரு வாக்குறுதியை உங்களுக்கு தந்து, கீதா அவர்கள் மிக சிரமப்பட்டு இந்த நிகழ்ச்சியை செய்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை என்னுடைய உடல்நிலையும் சரியில்லை, என்னுடைய மனநிலையும் சரியில்லை, வரவே கூடாது என்று தான் நினைத்தேன். இரண்டு பேருக்காக தான் வந்திருக்கின்றேன், அது ஒன்று கீதா. ஏனென்றால் ஒரு தனி பெண்மணி ஒரு ஆடவர்களுக்கு மேலாக போட்டி போட்டு இத்தனை பேரையும் ஒன்று கூட்டி இன்று நாளை உங்கள் அத்தனை பேருக்கும் உணவு தந்து பரிசு தந்து சான்றிதழ் தந்து போற்றி தந்து நடத்த இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டும் என்பது எல்லாரை விட எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே கீதா அவர்களை தென்றலிலே ஒளி வாங்கி, தேனாற்றில் உயிர் வாங்கி, நின்று செல்லும் காவிரியில் நெடிய உடல் வாங்கி, கன்றின் குரலினிலே அகரம் என்னும் கால் வாங்கி, அன்னத்திடம் நடை வாங்கி, ஞானத்தில் கண் வாங்கி, புல்லாங்குழலில் புகுந்து புறப்பட்டு, மெல்லிடையார் செவிதழில் மெல்ல அரம்பு கட்டி, கற்றோர் அவையில் பிறந்த தமிழாலே வாழ்க வளர்க என்று வாழ்த்தி, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தினரையும் முதல்வர்களையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வணங்கி, நடுவர்களையும் பயிற்சியாளர்களையும் நல்ல முறையிலே இந்த போட்டியை நடத்தி தருவேன் வேண்டுகோள் விடுத்து உங்களிடமிருந்து விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.
சிம்போனியின் இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஸ்கிரீனில் தெரியும் சிகப்பு பட்டனை அழுத்தி பக்கத்தில் உள்ள மணி பட்டனை அழுத்துங்கள். எங்கள் புதிய வெளியீடுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்.
integrity and very best of my authenticity. With all love and happiness in total integrity and very best of my authenticity. Taking up யார் பண்ணுறீங்க? எல்லாருமே ரெடி தானே? எவ்ரிபடி ரெடி? சார், நான் சூஸ் பண்ணிட்டேன் யாரோ ஒருத்தரை. இல்லை நீங்களே வரீங்களா? நீங்களே வரீங்களா? வெரி குட், கைத்தட்டுங்க. நான் சூஸ் பண்ணிட்டா கேட்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வருவேன், நானே எந்திரிச்சு நிற்கிறாங்க அந்த குழந்தை. உங்கள் பேர் என்ன தங்கம்? எங்களுடைய சிறப்பு விருந்தினர்கள்லாம் அதை பார்க்கணும் ஆசைப்பட்டிருந்தாங்க. யாரும் கேட்கும்பொழுது பிந்து தான் ஃபஸ்ட்டால் வந்திருக்காங்க. என்ன நேஷனல் மெடலிஸ்ட்? வா, ஃபென்டாஸ்டிக் பிந்து, நேஷனல் மெடலிஸ்ட். அவங்க பாருங்கள், அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு ஒரு அழகான சிரிப்பு, எவ்வளோ அழகாக இருக்கு. ஜஸ்ட் கிளாப். வாவ். கிளாப் பண்ணுங்க ஐயா, சூப்பர். எங்கள் சிறப்பு விருந்தினர் பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் தான் ட்ரை பண்ணுறீங்களா? கைத்தட்டல் மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்க பெரிய மிகப்பெரிய ஒரு சர்டிஃபிகேட், மிகப்பெரிய அங்கீகாரம். குட். இப்போ நம்ம கைத்தட்டலாம். எஸ், விழுப்புரம் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து நாளைக்கு பெரிய ஒரு விழுப்புரத்தினுடைய ஒரு பெரிய செய்தித்தாள் பக்கத்தில், முதல் பக்கத்தில் இந்த பெண்மணியினுடைய இந்த அழகாக இந்த குழந்தையுடைய புகைப்படத்தை போட்டாலும் தவறு கிடையாது, போடணும் அப்படி ஒரு அதிகாரம் என்கிட்ட இருந்துச்சுன்னா முதல் இந்த பெண்மணிக்கு, இந்த குழந்தைக்கு நான் போடுவேன். ஏன் பெண்மணி என்னை தாண்டி வருதுன்னா இதெல்லாம் செய்ய முடியாது. அரிதான செயல் செய்கிறாங்க. நம்மளுடைய பாரம்பரிய கலையை வந்து பிருந்தாவுக்கு சொல்லித்தந்த அவருடைய ஆசிரியர், அதாவது கோச் சார்,
அவர் வந்த உடனே வந்து வாங்க சார், ப்ளீஸ் கம் ஆன் கிளாப். எந்த ஒரு கலையும் குருவால் ஆகப்பட்டது, குரு இல்லாமல் பண்ணவே முடியாது. எத்தனை பேருக்கு உங்களுடைய கோச் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமா? சே எஸ். உங்கள் கோச் எவ்வளோ பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும்? வா குரு, அத்தனை குருக்களும் வந்து சந்தோஷமாக இருக்குது உங்களையெல்லாம் பார்க்க. நீங்கள் சொல்லி தந்தது இவங்க ஃபுல்லாகவே விழுப்புரமத்தோட குழந்தை நட்சத்திரம். ஏன்னா இப்போ நடந்த கேலோ நேஷ்னலில் வந்து இவங்க வந்து கோல்டு பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக இப்போ போன மேட்ச்சு எம்எஃப்ஐ ஹரியானா நடந்தது, இதில் அவங்க வந்து சில்வர் மெடல் வந்து இதே மால்கம் அதில் தான் அவங்க ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. என் பேர் எஸ் பிரசாந்த். அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கலாமா? நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது, நிறைவு விழாவை நெருங்கியுள்ளோம். முறைப்படி நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பாக சில செயல்பாடுகள் எப்பொழுதுமே நம் தமிழர்களின் பாரம்பரியமாக தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட நிகழ்வுகளில் முதல் நிகழ்வாக குத்துவிளக்கேற்றுதல். நமது பாரம்பரியத்தின் அடிப்படையில் நமது குத்துவிளக்கேற்றும் நிகழ்வு அருமையாக துவங்கியது. அடுத்ததாக இறை வணக்கம். Wait.
இறைந்து மாதம் இடைநோக சுமந்து முற்றுமுழு நிலா போல் பெற்ற பின்னர் பாலோட்டி தாளாட்டி ஆகாயத்து ஆயாவை எனக்கு காட்டி வயிறு புடைக்க உணவூட்டி ஈன்று மகிழ்ந்து ஈ எறும்பு தீண்டாமல் என்னை வளர்த்த என் அன்னையே உன்னை வணங்குகின்றேன். 7ஆம் ஆண்டு மாநில அளவிலான அழைப்பு மல்லர்கம்ப போட்டியின் நிறைவு விழாவிற்கு வருகை தந்து மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற பெருமக்களே, மேடையின் எதிரே அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்று அமர்ந்திருக்கின்ற மாணவ மாணவிகளே, போட்டியை சிறப்பாக நடத்தி எந்த ஒரு குறையும் இல்லாமல் அமர்ந்திருக்கின்ற நடுவர் பெருமக்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி தமிழ்நாடு மல்லர்கம்ப கழகத்தின் சார்பாக வணங்குகின்றேன். நான் நேற்று பேசிய போது ஒரு 3 முக்கியமான செய்திகளை நான் நிறுத்தி வைத்ததற்கு காரணம், ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 மாவட்டங்கள் காலதாமதமாக போட்டிக்கு வருவதாக தகவல் வந்தது. ஆகவே அந்த நிகழ்வை நான் நிறுத்தி வைத்திருந்தேன். அதற்கு முன்பாக அந்த நிகழ்வை நான் உங்களுக்கு தெரிவதற்கு முன்பாக, இந்த மாநில அளவிலான ஒரு போட்டியை ஒரு மல்லர்கம்ப மாநில போட்டியாக நடத்தாமல் தன்னுடைய ஒரு குடும்ப நிகழ்வாக நடத்திய இந்த கல்வி நிறுவனத்தை நான் தமிழ்நாடு அமைப்பின் சார்பாக பாராட்டுகின்றேன். நான் ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தில் உடற்கல்வி ஆசிரியரின் பொறுப்பாசிரியராக பணியாற்றி வருகின்றேன். நேற்று சனிக்கிழமை பிரச்சனை இல்லை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதோடு சேர்ந்து தமிழ் புத்தாண்டு, வீட்டில் அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட சாமியை வேண்டிக்கிட்டு அந்தந்த கோவிலுக்கு போவாங்க. இன்றைக்கி காலையில் நானே விளையாட்டுக்கு திடலுக்கு வரல, இந்த பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் காலை 7 மணிக்கே இந்த பள்ளிக்கு வந்துவிட்டார்கள். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், நாங்கள் உடற்கல்வித்துறையை சார்ந்து பல்வேறு போட்டிகளை நடத்துகின்றோம். ஒரு சில போட்டிகள் எங்கள் பள்ளிக்கிறதுக்கு வரும், ஒரே வார்த்தை மேடம் என்னை கூப்பிடுவாங்க, மாஸ்டர் சண்டே அன்றைக்கி மேட்ச் வச்சுருக்காங்க, யாரும் இருக்க மாட்டாங்க மாஸ்டர், வாட்ச்மேன் மட்டும்தான் இருப்பார். ஆனால் ஒரு மாநில அளவிலான போட்டியை நடத்த போகிறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வருவாங்க மாஸ்டர், நீங்கள் தான் ஃபுல் இன்சார்ஜின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் என்னுடைய சக நண்பர்களை வைத்து, என் பள்ளிக்கூட்டிலேருந்து எந்த பிடி மாஸ்டர் வரமாட்டார், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, பிடி மாஸ்டரே வரமாட்டார், நான் மற்ற டீச்சர் எப்படி கூப்பிட்றது, யாரும் வரமாட்டாங்க. ஆனால் அந்த மாநில போட்டியை தனி ஒரு மனிதனாக என்னுடைய சக நண்பர்களை வைத்து கொண்டு அந்த போட்டியை நிறைவு செய்வேன். இதற்கு காரணம் என்னென்னா, எங்களை வந்து வழி நடத்திட்டு வந்து இந்த விழாவை இப்படி தான் நடத்தணும், முறையாக நடத்தணும், இது இதெல்லாம் இந்தந்த விழாவுக்கு தேவைப்படும், இது இதுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு அமைக்கணுன்றதை நாங்கள் மரியாதைக்குரிய மல்லர் மகாகுருடம் கற்றுக்கொண்டது. அவரை பார்த்து தான் அப்படியே வழி நடத்துவோம். அவர் விழா, அவர் வந்து நாங்கள் வருஷத்துக்கு ஒரு 2-3 விழா நடத்துவோம், அவர் மாதத்துக்கு 2-3 விழா நடத்துகிறவர். அவருடன் இருந்து பழக்கப்பட்டோம். இதை நான் சிறப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை, ஏன்னா இந்த கல்வி நிறுவனத்தினுடைய தலைவர் அந்த பொறுப்பை சிறப்பாக செய்யக்கூடியவர். ஏன்னா புதுச்சேரியில் இது ஒரே ஒரு விளையாட்டு, 13 விளையாட்டு மாநில அளவிலான கிரீடா பாரதி விளையாட்டை அந்த பள்ளியின் 121 ஆசிரியர்களை மட்டும் கொண்டு சிறப்பாக நடத்திய பெருமை மரியாதைக்குரிய முனைவர் அரவிந்தன் ஐயாவுக்கு உண்டு. அதற்கப்புறம் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, ஏன்னா அதுக்கப்புறம் நான் மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து வெளியில் வந்துட்டேன், அதுக்கப்புறம் கிடைக்கல. அவ்வளோ ஒரு பெரிய நிகழ்ச்சி, அதனுடைய ஒரு பகுதியை இந்த மல்லர்கம்ப போட்டியில் நான் கண்டேன். இந்த நிர்வாகத்திற்கும் பணிபுரிந்த ஆசிரிய பெருமக்களுக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு உடனிருந்து உழைத்த அத்துணை நல்ல நெஞ்சங்களுக்கும் முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை தொடர்ந்து நான் அந்த 3 கருத்தை சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். எப்படியோ போராடி
கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளாக மல்லர் மகாகுரு அவர்கள் வளர்த்து நாங்கள் ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு இன்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கேலோ இந்தியா மல்லர்கம்ப பிரிவை முதன் முதலில் விழுப்புரம் மாவட்டத்தில் பெற்றிருக்கின்றோம் என்ற பெருமையை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனுடைய முதல் பயிற்சியாளராக திரு ஆதித்யன் அவர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்ற 2024-25 கல்வியாண்டிற்கான முதன் முதல் மல்லர்கம்பத்திற்கான விளையாட்டு விடுதி விழுப்புரத்திற்கு தந்திருக்கின்றார்கள் என்ற பெருமையான செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதெல்லாம் ஒரு பெரிய கனவு எங்களுக்கு. நான் ஆக்சுவலாக நான் வாலிபால் பிளேயர் நான். நான் சாய் ஹாஸ்டலில் தான் படித்தேன். அப்போல்லாம் இந்த மல்லர்கம்பம் செய்வாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு விடுதி இந்த மல்லர்கம்பத்துக்கு எப்போது கிடைக்கும் என்பதை 92 யோசித்தவன் நான். நான் இந்த பொறுப்பை ஏற்றிருக்கின்ற போது இவ்வளவு பெரிய திறமையான ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கின்ற காரணம் என்னவென்றால், 35 ஆண்டுகாலமாக இதை விடாமல் தன்னுடைய கைப்பிடியில் வைத்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த மல்லர்கம்பத்தை விடாமல் இருந்த மல்லர் மகாகுருக்கு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சமர்ப்பணம் செய்கின்றோம். ஒரு பெரிய விஷயம் இல்லை இது. ஒரு ஹாஸ்டல் எவ்வளோ கேம்ஸ் இருக்குது, நேஷனல் கேம்ஸு. ஒரு தமிழரின் வீர விளையாட்டுக்கு முதன் முதலில் தங்கி பயிற்சி பெறுகின்ற அரசு விடுதியை இன்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கும் அதற்கு உதவியாக இருந்த அத்தனை நல்ல பெருமக்களுக்கும் இந்த மேடையில் நன்றி தெரிவிக்க நான் ஆசை கொள்கின்றேன். ரெண்டாவது விஷயம், இப்போது இங்கே நீங்கள் ஒரு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிங்கன்னா, அதிகபட்சமாக தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்களே இந்த மல்லர்கம்பத்தை பயிற்சி பெற்றிருப்பார்கள். அதுக்கு காரணம் ரெண்டு. பயிற்சியாளர்களுக்கு போதுமான பொருட்களை வாங்கி தருவதற்கு அரசு பள்ளியில் இடம் கிடையாது. அவங்கக்கிட்ட இப்போ இந்த போலோடைய ரேட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 20-25,000 வரும். ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த ஆண்டுக்கான விளையாட்டு பொருள் வாங்கிறதுக்கே 15,000 ரூபா தான் அரசு நிதி ஒதுக்குது. அது கூட அரசு ஒதுக்கலை, பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலமாக 15,000 மட்டும்தான் விளையாட்டு பொருட்களை வாங்கிறதுக்கு ஒதுக்குது. மேற்கொண்டு ஒரு 10,000 போட்டு அவங்க இந்த போல் வாங்கணும், அதுக்கப்புறம் கீழே அடிபடாமல் இருக்கிறதுக்கு மேட்டு வாங்கணும், கேர்ள்ஸு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரோப் வாங்கணும், அந்த ரோப்பை தொங்க விடுறதுக்கு அந்த பைப்பு வாங்கணும். இதெல்லாம் குறைந்தபட்சம் 100,000-150,000 ரூபாய் ஆகும். அதனால் இதை அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளியில் பயிற்சி பெறுவது கிடையாது, வெளியில் வந்து அகாடமியில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரெகுலர் ப்ராக்டிஸு ஸ்கூலில் நடக்குதுன்னா அது தனியார் பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் அதிகமாக நடைபெறுகின்றது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாற்போல் ஓடி விளையாடு பல்நோக்கு அமைப்பின் உடன் தமிழ்நாடு மல்லர்கம்பக் கழகம் இணைந்து தமிழ்நாட்டில் உள்ள 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து பள்ளிகளிலும் இந்த மல்லர்கம்ப விளையாட்டை பயிற்சி பெறுவதற்கு மரியாதைக்குரிய தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரின் உத்தரவின் பேரில் முதல் கட்டமாக 5 மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருச்சி. இந்த 5 மாவட்டங்களில் உள்ள அனைத்து 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு அனுமதி தந்து ரூபாய் 8 லட்சம் பொருட்கள் வாங்குவதற்கு நமது தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சரின் பொற்கரத்தால் அந்த 8 லட்சத்தை பெற்று அதற்கான பணியை சிறப்பாக செய்து வருகின்றோம். மரியாதைக்குரிய ஓடி விளையாடு பல்நோக்கு அமைப்பின் நிறுவனர் செந்தமிழ் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு. ஒரு அரசு பள்ளியில் இதனால் எங்களுடைய தமிழ்நாடு மல்லர்கம்பக் கழக பயிற்சியாளர்கள்
குறைந்தபட்சம் ஒரு இந்த அஞ்சு பிளா இந்த அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 120 பயிற்சியாளர்கள் அரசினுடைய சம்பளத்தை பெறப்போகின்றார்கள். இது தமிழ்நாடு மலர் கம்பக்கழகத்தின் இன்னொரு மைல்கல். அரசு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் மலர் கம்பத்திற்கான தங்கும் விடுதி இருக்குது. அதற்கான மாவட்ட போட்டி வருகின்ற 22ஆம் தேதி, ஏப்ரல் 22ஆம் தேதி, அந்தந்த மாவட்ட அளவிலான தேர்வினை அந்தந்த மாவட்ட விளையாட்டு அரங்கில் அந்தந்த மாவட்ட விளையாட்டு அலுவலர்கள் நடத்த இருக்கின்றார்கள். இது செய்தித்தாளில் உங்களுக்கு வந்துடும். அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், நீங்கள் எவ்வளவு மாணவர்களை அந்த தேர்விற்கு கொண்டு செல்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அடுத்த ஆண்டு குறைந்தபட்சம் 10 மாவட்டங்களுக்காவது நான் தங்கும் விடுதியை பெற்றுத்தருவேன் என்பதை உங்களுக்கு உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். குறைந்தது 10 மாவட்டங்களுக்கு என்னால் முடியும். ஆகவே தயவு செய்து அந்த மாவட்ட போட்டியில் தயவு செய்து பெற்றோர்களாகட்டும் பயிற்சியாளர்களாகட்டும் அந்த செய்தித்தாளுடைய செய்தியை படித்து தங்கள் மாணவ மாணவிகளை மாவட்ட போட்டியில் பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மூணாவது ஒரு விஷயம், சித்திரை திங்களில் பிறந்தவளே, சித்திரை மகிழ வளர்ந்தவளே, முத்திரை பொன்னாய் திகழ்ந்தவளே, முத்தமிழ் வளர்த்தே சிறந்தவளே, தென்றலின் நடையை தந்தவளே, பாண்டியன் பரிசை தந்தவளே, பனிர்நீர் புனலாய் வந்த என் அன்னை தமிழாலே, நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அம்மையாருக்கு தருகின்ற இந்த புத்தகம் 40,000 தமிழ் பெயர்களை கொண்ட புத்தகம். மரியாதைக்குரிய வேந்தர் விஸ்வநாதன் அவர்களும் கவியருவி அப்துல் காதர் அவர்களும் தயாரிக்கப்பட்டு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வைக்க வேண்டும் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி 40,000 பெயர்களை கொண்ட இந்த புத்தகத்தை அம்மையார் அவர்களுக்கு தருவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். துணை முதல்வர் அவர்களை தொடர்ந்து இப்பள்ளியின் கல்வித்துறை ஆய்வாளர் மரியாதைக்குரிய காண்டே ஷில்பா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை சிறப்பு செய்ய தமிழ்நாடு மலர் கம்பக் கழகத்தின் பொதுச் செயலர் மரியாதைக்குரிய அண்ணன் துரை சுந்தர்குமார் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அம்மையார் அவர்களை தொடர்ந்து 7வது மாநில அளவிலான அழைப்பு போட்டியினை ஒரு தனி பெண்ணாக நின்று அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து இன்று நிறைவு விழாவை நோக்கி நம்மளை அனைவரையும் அழைத்து கொண்டு சென்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்த போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் என்.ஆர். கீதா அவர்களை சிறப்பு செய்ய தமிழ்நாடு மலர்கம்பக் கழகத்தின் பொருளாளர் மரியாதைக்குரிய அக்கா முனைவர் சங்கீதா ராமச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம். உடற்கல்வி ஆசிரியர் அவர்களை சிறப்பு செய்ய தமிழ்நாடு மலர் கம்பக் கழகத்தின் தொழில்நுட்ப குழு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் முனைவர் ராமச்சந்திரன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். 7வது அழைப்பு மலர்கம்ப போட்டிக்கு வருகை புரிந்திருக்கும்
அனைத்து மாணவர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் பள்ளியில் பணிபுரியும் அனைத்து அனைத்து ஆசிரியர் அவர்களுக்கும் இந்நேரத்தை வரவேற்பது மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா உளவுத்துறையுடைய மாணவன் தான் நானும். கிட்டத்தட்ட இந்த பயிற்சியை வந்து நாங்கள் வந்து பண்ணும்போது வந்து விழுப்புரத்தில் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்போ நாங்கள் பயிற்சி பண்ணும்போது பெரிய அளவில் இதில் இதுக்கான வந்து ஃபோக்கஸ் கிடையாது, அவேர்னஸும் கிடையாது, எல்லாமே விழுப்புரம் தான். நாங்கள் பயிற்சி பெறும்போது விழுப்புரத்துலேருந்து பயிற்சி பெறுவோம், விழுப்புரத்தில் வந்தே தேசிய போட்டிக்கு போவோம், வெற்றி பெறுறது நாங்களே தான் இருக்கோம். இங்கே வந்து போகிற டீமு விழுப்புரமாகவே இருக்கும். அங்கே பயிற்சி பெற்ற மாணவர்கள் தான் நாங்களாம். இங்கே இருக்கிற அத்தனை பேருமே அங்கே பயிற்சி பெற்றவங்க தான். அனைவருமே வந்து நாங்களாம் பயிற்சி பெற்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு பயிற்சியை நம்ம வந்து படித்து முடிச்சுட்டு அவங்கவுங்க வேலை வாய்ப்பு தேடி போகும்போது அந்தந்த மாவட்டத்திலேருந்து அந்த செயலாளராக வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் மலர்கம்பம் வந்து இருக்குன்னா ஐயா உலகதுரை ஐயா அவர்கள் போட்ட விதைகள் தான். இன்றைக்கி அத்தனை மாவட்டத்திலையும் இருக்கிற பயிற்சியாளர்கள் வந்து இன்றைக்கி வந்து சிறப்பாக பயிற்சி பெற்று நிறைய மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கெல்லாம் நாங்கள் போய் போட்டியில் பரிசு பெற்று தான் வருவோம். ஒவ்வொரு போட்டிக்கும் வந்து தேசிய போட்டியில் பங்கு பெற்று ஃபஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸ் அதுமாரி பரிசோடு தான் வருவோம். ஆனால் எங்களுக்கு அன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்பு வந்து இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி வாய்ப்பெல்லாம் அன்றைக்கி கிடையாது. நாங்கள்லாம் ஒன் பைசாவிலே போவோம். சாரு ஸ்பான்சர்ஸ்லாம் நிறைய வாங்கி எங்களை அனுப்பி வச்சாங்க. இன்றைக்கி அப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி கேலோ இண்டியாவில் மல்கம் இருக்குது, ஸ்கூல் கேம்ஸில் இருக்குது, நேஷ்னல் கேம்ஸில் இருக்குது. நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கே கேலோ இண்டியாவிலாம் பயிற்சி பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா 100,000 ரூபா கேஷ் அவார்டு கிடைக்குது. அப்போ இவங்க இந்த 100,000 ரூபா ப்ரைஸ் பண்ணும்போது இவங்க போயிட்டு வர ட்ராவலோடைய அலோன்ஸும் கொடுத்துட்றாங்க. ட்ராவல்ஸு இன்னும் அதே மாதிரி பார்த்தோன்னா ரூம்ஸ்லாம் வந்து 5-star 3-star ஹோட்டலில் தான் போட்டுறாங்க. நாங்கள் இந்த அளவுக்குலாம் நாங்கள்லாம் அங்கே இதெல்லாம் அனுபவிக்கல. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே வந்து நிறைய பேர் இந்த நம்மளுடைய தமிழகத்தில் வந்து நிறைய மாணவர்கள் இதை பங்கு பெற்று நிறைய பரிசு பெற்றிருக்காங்க. கேஷ் அவார்டு சிஎம் கையால் நிறைய கேஷ் அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் தமிழ்நாடு மலர்கம்பு கழகத்துக்கும் அதில் பயிற்சி பெற்று பயிற்சி அளித்த அனைத்து பயிற்சியாளருக்கும் எனக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த போட்டியை இந்த மல்கம்பை பொறுத்த வரைக்கும் விளையாட்டை வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த விளையாட்டை வந்து சிறப்பாக கொண்டு போக முடியும். இந்த விளையாட்டில் சேர்ந்து இருக்கிறவங்க அத்தனை பேருமே எல்லாம் எந்த கேமில் போனாலும் அதில் சிறப்பாக இருப்பாங்க. நீங்கள் தொடர்ந்து இதை பயிற்சி பெற படத்தில் தேசிய போட்டியில் பங்கு பெறவும் இது இன்டர்நேஷ்னலில் இதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னலில் பார்த்திங்கன்னா நம்ம ஏமச்சந்திரன் மாணவன் தான் வந்து கடந்த மே மாதம் நடந்ததில் இண்டிவிஜுவலில் கோல்டு ப்ரைஸ் பண்ணாங்க. அவங்க கேலோ இண்டியாவில் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் நேஷ்னல் கேம்ஸில் எல்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அவன் 10 lakhs வந்து ஒரு 2 இயர்ஸில் வந்து 10 lakhs வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களால இன்றைக்கி வந்து பேரண்ட் வந்து அவன் இல்லாமலே வந்து அவன் ஓன் பண்ணியை வச்சு அவன் படிக்கிற விஷயமும் அவனுக்கான இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவனுக்கான இதை வந்து அவங்களே தேடிக்கிறதுக்கான சூழலையும் உருவாக்கியிருக்கு. அவன் நல்ல அவனுடைய அவன் வந்து பயிற்சி பெற எல்லாமே ஃப்ரீயாக தான் பயிற்சி பெற்றாங்க. உலகத்துறை சுவாரத்தினுடைய ஸ்டூடெண்ட்டு தான் எல்லாருமே அங்கே ஃப்ரீயாக தான் பயிற்சி பண்ணாங்க. இன்றைக்கி வந்து தொடர்ந்து அதை பயிற்சி பெறுறது இன்றைக்கி காலைல 6 மணிக்கு 6:30 அங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த மாணவர்கள் எல்லாருமே அங்கே இருப்பாங்க. இதனுடைய அவங்களுடைய விடாமுயற்சியும் தொடர்ந்து நம்ம அந்த என்ன லீவுலாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. மெயின் ஃபெஸ்டிவல் ஏதாவது ஒன்று தான் லீவ் விடுவோம், மற்ற நாள் எல்லா நாளுமே இங்கே கிளாஸ் இருக்கும். எந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் வந்துச்சுன்னா கிளாஸ் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். லீவுன்றது எங்களுக்கு கிடையவே கிடையாது. எல்லாருமே வந்து தொடர்ந்து அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி காமன்வெல்த்தில் ஒலிம்பிக்கில் இந்த கேம் வந்து போகணும் எங்களுடைய ஆசை. அது தொடர்ந்து எல்லாரும் மாணவர்களும் இதை இந்த யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஒலிம்பிக்கில் வந்து எல்லாம் போயிட்டு பரிசு பெறணுன்றது எங்களோட ஆசை. இந்த போட்டியை சிறப்பாக ஏற்பாடு பண்ண ஈரோடு மாவட்டத்திற்கும் மாணவர்களை கொண்டு வந்த அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் மாவட்ட செயலர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. இதை வாய்ப்பளித்த அனைத்து நல்லுலங்களுக்கும் நேரத்தில் நன்றி, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மல்லல் கம்பம் அப்படின்னு ஒரு போட்டி நடக்குது. அதற்கு வந்து ஜேசிஐ சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வரணும் அப்படின்னு தலைவர் சூப்பர் கிங்ஸோட தலைவர் வந்து என்னை கேட்டுட்டார். அப்போ நான் கேட்டேன், மல்லல் கம்பம் அப்படிங்கிறதுக்கும் எனக்கும் பெரிய சம்பந்தம் இல்லையே, நான் எதற்காக வரணும் அப்படின்னு கேட்டேன்.
ஜேசிஐ அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னா, 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களின் பாசறையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தனி மனித முன்னேற்றத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா ஜேசிஐ அமைப்பு. அந்த அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்காக நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறோம். இந்த போட்டியை வந்து பாருங்கள், இந்த ப்ரோக்ராமை வந்து பாருங்கள், இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எப்படி வந்து ஜேசிஐயும் மல்லல் கம்பு அசோசியேஷனும் சேர்ந்து எந்த வகையில் இந்த விளையாட்டை அதிகமாக எடுத்துக்கொள்ள போக முடியும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். அதுக்காக நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் நான் இந்த இடத்துல வந்தேன். இங்கே வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடியே வர முடியலையே, இந்த போட்டியை பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடந்தது, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு அந்த மாணவி பண்ணது மிகவும் அருமையாக இருந்தது, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாம். இந்த மல்லல் கம்பம் அப்படிங்கிற அப்படிங்கிற இந்த விளையாட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை வருஷமாக ஆத்மார்த்தமான முறையில் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்க இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை குடும்பார்களுக்கும், கீழே அமர்ந்திருக்கும் அத்தனை குடும்பார்களுக்கும் பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு பெரிய கைதட்டு உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம். விளையாட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எதற்காக மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல விளையாட்டுகள் இருக்கிறது. அந்த விளையாட்டுக்களில் பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு அப்படிங்கிறது ஜஸ்ட் விளையாட்டாக மட்டும் பார்க்காம அந்த விளையாட்டுக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப அழகாயிடும். அப்படி நான் அந்த மல்லல் கம்பத்தை பற்றி பேசும்போது ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டது. அந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவர் ஒருவர் அதிகமாக அனைவராலும் கவரப்படுவார், எவர் ஒருவர் அனைவராலும் கவரப்படுவார் அப்படின்னு கேட்டபோது அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 விஷயம் சொன்னாங்க. ஒன்று, யார் யாரெல்லாம் பலசாலியாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் அனைவராலும் கவரப்படுவார், ஆமாவா இல்லைங்களா? ரெண்டாவது, யார் யாரெல்லாம் பேலன்ஸ்டோட சமநிலையோடு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உலகத்தில் அனைவராலும் கவரப்படுவார், ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ஃப்ளெக்சிபிலிட்டி, யார் யாரெல்லாம் இலகுவாக இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் அனைவராலும் கவரப்படுவார். நாலாவது விஷயம், கிரேஸ், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறது, கிரேஸ். இந்த 4 விஷயமும், இந்த 4 விஷயமும் சேர்ந்த ஒரு விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லல் விளையாட்டு. அப்படி ஸ்ட்ரென்த், ஃப்ளெக்சிபிலிட்டி, கிரேஸ் அண்ட் பேலன்ஸ், இந்த 4 விஷயத்தையும் உள்ளடக்கிய ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டை நம்ம வந்து விளையாடி கொண்டிருக்கும் போது மனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனம், உடல், ஆன்மா, இந்த 3 விஷயமும் சம்மந்தப்பட்ட ஒரு விளையாட்டாக இருக்குது. இந்த விளையாட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரியத்திற்கும் தொடர்பு உடைய ஒரு விளையாட்டாக இருக்குது, இக்காலத்திற்கும் தொடர்பு உடையப்பட்ட ஒரு விளையாட்டாக இருக்குது. இந்த விளையாட்டை வந்து அனைத்து இடங்களிற்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கிற நம்ம தமிழ்நாடு மல்லல் கம்பம் அசோசியேஷனுக்கு நான் ஒரு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பற்றி இன்னும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்குக்கு இந்த போட்டி, அடுத்த யுஎஸ்ஏல நடக்க போகிற ஒலிம்பிக்குக்கு இதுக்கான ஒரு இது இருக்குது. இங்கே இருக்கிற மாணவர்கள், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் ஒலிம்பிக்குக்கு சென்று நமக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு எந்த வகையில் உதவ முடியும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த ஜேசி அமைப்பு காத்து கொண்டு இருக்கிறது. எல்லா விஷயத்துக்கும் ஜேசி அமைப்பை அணுகலாம் அப்படிங்கிறத இந்த அசோசியேஷனுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் இந்த இந்த பள்ளியில் இவ்வளோ ஒரு இடம் கொடுத்து, இந்த பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆசிரியர்களை கொடுத்து நல்ல முறையில் இயங்குவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த ஆச்சாரியா குரூப் ஆஃப் எஜுகேஷனுக்கும் வந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கொள்கிறேன். அதை விட முக்கியம், இதை சிறப்பாக இந்த வயசுலேயே எடுத்து கொண்டு போயிட்டுருக்க அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அவர் வாழ்க்கையில் பெரிதாக வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு தெரியும் ஆல்ரெடி நீங்கள் டயர்டாக இருக்கீங்க. ஸோ நேற்று நைட்டு 11 மணி வரை மேட்ச், 11 மணி வரை மேட்ச் போச்சு. திருப்பி ஒரு 4 மணி நேரம் இல்லைன்னா 5 மணி நேரம் தூங்கியிருப்பீங்க. திரும்ப அடுத்த நாள் காலையில் 7 மணிலேருந்து திரும்பவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கஷ்டமாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் நாளையிலே முடிச்சிடலாம். 7வது மாநில மல்லர் கம்ப போட்டிக்கு வருகை தந்துள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்கள், பிளேயர்ஸ், கோச்சஸ், பேரண்ட்ஸ், அஃபீஷியல்ஸ் அனைவருக்கும் பெரிய நன்றி. ஏன் அப்படின்னா நீங்கள் யாரும் இல்லைன்னா இவ்வளோ பெரிய விழாவே கிடையாது. ஸோ இந்த விழாவுக்கு ரொம்ப முக்கியமானதே வந்து பிளேயர்ஸ் தான். ஸோ பிளேயர்ஸ் வந்து நைட்டு கஷ்டப்பட்டிருக்கீங்க, கண்டினியூஸாக விளையாடி இருக்கீங்க,
திருப்ப நைட்டே வந்து ஊருக்கு போகிறவங்களும் இருக்காங்க, அடுத்த நாள் ஸ்கூல் இதெல்லாமே இருக்குது. ஸோ இதை தாண்டி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினச்சது, இந்த மல்கம் வந்து கற்றுக்கிறதுனால மொத்தம் மூணு விஷயம் வந்து நமக்கு பயனாக இருக்கும். ஒன்று, ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் அதெல்லாம் வேறு, இதில் பண்ணுறவங்க உங்களுக்கு செலவு, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிற செலவு ரொம்ப கம்மி, உங்களோட ஃபிட்னஸ் லெவல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நிறைய டிசீஸ் இருக்கிறவங்க கூட நீங்கள் மல்கம் பண்ணுறப்ப உங்களோட டிசீஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும், ஃபிட்டாகவும் இருப்பீங்க. அது ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவுமே சரி ரொம்ப ஃபிட்டாக இருப்பீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், மல்கம் கற்றுக்கிறதுனால மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட்டு. ரெண்டாவது விஷயம், மல்கம் கற்றுக்கிறதுனால நீங்கள் யாருன்றது உங்களை சுற்றி இருக்க ஒரு ஏரியாவுக்கு வந்து உங்களை வந்து தெரியும். வேறு எந்த கேம்லேயுமே கிடையாது, இந்த கேம் மட்டும்தான் ஷோ பண்ணுறதுக்கான ஒரு விளையாட்டு. நீங்கள் எங்கே வேணால் வந்து இந்த கேமை வந்து ஷோ பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து இந்த மல்கமை வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க, நிறையா பேர் பார்த்துருக்காங்க, அதில் ஒரு வாவ் இருக்கும். ஸோ யாராலையும் பண்ண முடியாத விஷயங்கள் வந்து இதில் வந்து பண்ண முடியும். அது வந்து உங்களை வந்து பெருசாக காமிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். மூணாவது விஷயம், காம்படிஷன். நீங்கள் உங்களோட கேரியரை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இல்லை பள்ளிகளுக்கு அடுத்த லெவலுக்கு பள்ளி படிப்புக்கு வந்து இது உதவும். அதை தாண்டி காலேஜுக்கு, காலேஜ் முடித்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த விளையாட்டு வந்து அவசியமானதாக இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் உதவுற ஒரு விளையாட்டு, ஆனால் இங்கே நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்குது. 1960 முத முத தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். இதுக்கு முன்னாடி வந்துட்டு தமிழ்நாடு தான் இதோட இந்த கலையோட ஆரிஜின். ஆரம்பித்ததுன்னு இங்கே தான் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் வந்து இதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த விளையாட்டுக்கு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா தான் உரிமை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதை எல்லாத்தையுமே இன்றைக்கி ஹிஸ்ட்ரியே சேஞ்ச் ஆகி தமிழ்நாடு தான் வந்து இதுக்கான ஆரிஜின், அடிப்படை ஆரம்பமே வந்து தமிழ்நாடு தான். அதை மீட்டு கொண்டு வந்தவர் தான் மேடையில் இருக்கிற எங்களோட ஆசான் உலகதுரை சார். இவர் ஆரம்பிக்கிறப்ப இது வந்து ஒரு வித்தை காட்டுற விளையாட்டாக இருந்துச்சு. நிறையா பேர் சொல்லியிருக்காங்க, இன்ஸ்டன்ட் நானாக இருக்கட்டும், என்னோட கூட இருந்த ஜனாவாக இருக்கட்டும், கணேஷார், எல்லோரும் பண்ணுறப்ப வந்து இதில் உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது, இதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த விளையாட்டு வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு மற்ற விளையாட்டை விட மல்லர்கம்ப விளையாட்டில் எல்லா விதமான நன்மையும் கிடைக்குது. உடல் சார்ந்தோ இல்லை மனசு சார்ந்தோ, அதை தாண்டி உங்களுக்கு போட்டி சம்பந்தமானதோ, உங்களோட வளர்ச்சிக்கு இது வந்து பெரிய உறுதுணையாக இருக்குது. இதை எல்லாத்தையுமே வளர்த்து கொண்டு வந்தது வந்து தமிழ்நாடு மல்லர்கம்ப கழகம். எங்களை போன்ற கோச்சஸ் ஜட்ஜஸ் இனி டெக்னிக்கல் சைடில் வந்து போயிருக்காங்க. இதே விளையாட்டு வந்து வெறும் கோச்சஸோடு முடிச்சிடறது கிடையாது, அதையும் தாண்டி ஜட்ஜஸாகவோ டெக்னிக்கல் அஃபீஷியலாகவோ இன்டர்நேஷ்னல் டெக்னிக்கல் அஃபீஷியலாகவோ உங்களோட வளர்ச்சியை வந்து இந்த மல்லர்கம்பம் மேலே மேலே கொண்டு போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ மல்கம் கற்றுக்கிறதுனால இதெல்லாம் நன்மை அப்படின்னு சொன்னாலும், இந்த கேம்மு இந்த 7வது மல்லர்கம்ப போட்டியை வந்து மிக சீரும் சிறப்புமாக நடத்திய திருமதி கீதா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன் அப்படின்னா, நிறையா பேர் வந்து இதுவரை மேட்ச் நடத்தினது ஆண்கள் வந்து வெளியில் போகிறதோ இல்லை வந்துட்டு ஸ்பான்சர்ஸ் வாங்குறதோ நிறையா கஷ்டப்படுவாங்க, அவங்களால வந்து ஓரளவு பண்ணிட முடியும் இல்லை மேனேஜ் பண்ணிட முடியும். ஆனால் ஒரு லேடிஸாக இருந்து வந்து இந்த மேட்சை இந்த ஸ்கூலில் நடத்துறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸியானது கிடையாது. அவங்க ரெண்டு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைங்களுக்குமே ஒரு குழந்தைக்கு அம்மா போட்டிருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க, கஷ்டப்பட்டு இந்த மேட்சை நடத்தியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து நடத்தினதில் ரொம்ப சீரும் சிறப்பமாக நடத்தின ஒரு மேட்ச்னு சொல்லலாம். எனக்கு நான் தான் வந்து மெமெண்டோஸ்க்கு சொல்லியிருந்தேன், ஆனாலும் இங்கே நான் பார்க்குறப்ப வந்து நான் போட்ட பட்ஜெட்டை விட டபுள் த அமௌண்ட் வந்து உங்ககிட்ட இருக்க ஷீல்டாக இருக்கட்டும் இல்லை மெடலாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து நான் என்ன சொன்னமோ அதை விட பெருசாகவே இருக்குது. எதெல்லாம் நாம் சொன்னதை விட மினிமம் இவ்வளோ தூரம் இருந்தால் போதும்னதெல்லாம் தாண்டி மேலே வந்து கொண்டு வந்து செஞ்சுருக்காங்க. பெரிய விஷயம், ஒரு தனிநபராக இருந்து இந்த போட்டியை இவ்வளோ சீரும் சிறப்புமாக நடத்திய கீதா அவர்களுக்கு நன்றி. அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த இந்த பள்ளி, அவர்களை சார்ந்த கொலீக்ஸ், டீச்சர்ஸ், பிரின்ஸ்பல்ஸ் எல்லாருக்குமே வந்து பெரிய தேங்க்ஸ். ஒரு நல்ல இடம், பட்
அங்கே ஒரு ஷெட்டு இருந்ததுனால தான் நம்ம வெயிலையுமே வந்து இந்த விளையாட்டை வந்து நடத்திட்டு இருந்தோம். ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ், இல்லைனாக்கா நம்ம வந்து வெயிலில் ரொம்ப இன்னும் கஷ்டப்பட்டிருப்போம். ஸோ நல்ல ஸ்கூல், தண்ணி எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அடுத்து சொல்லணும்னா டிஎஸ்ஆர் டீம். ஸோ டிஎஸ்ஆர்னா டெக்னிக்கல் சப்போர்ட் ரெப்ரசன்டேட்டிவ். ஜட்ஜஸ் வந்து மார்க்ஸ் போடுறாங்க, அதையும் தாண்டி வந்து அந்த மார்க்ஸை வந்து வெளியில் தெரியப்படுத்துறதுக்கு ஒரு லேப்டாப்போ இல்லை வந்து எல்இடி மூலியமாகவோ பண்ணலாம் அப்படின்றது. இது வந்து கேலோ இண்டியாவோ நேஷ்னல் கேம்ஸ்லேயோ வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் வந்து பண்ணுவாங்க. இதை நாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு சின்ன விஷயமாக எடுத்துகிட்டு வந்தது, அதை இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அடுத்தடுத்த விஷயங்களில் வந்து சாஃப்ட்வேர் மாதிரி பிளான் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்றது. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே எவிடன்ஸ் ஆகுமே, நம்ம இந்த ஸ்டேட் மீட்டோட ரிசல்ட்டை வந்து ஆன்லைனில் வந்து வெளியில் எல்லாரும் பார்க்குற வகையிலையும் போடுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து அந்த டிஎஸ்ஆர் டீம், அந்த கமிட்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே பெரிய தேங்க்ஸ். ஜட்ஜஸ் கிட்டத்தட்ட வந்து நைட்டு ஒரு மணி வரை கஷ்டப்படுறாங்க அவங்களோட தூக்கத்தை விட்டு. இது எல்லாமே யாருக்காக அப்படின்னா இந்த மால்கம்காகவும் இந்த மால்கம் வளர்ச்சிக்காகவுமே பாடுபடுற ஜட்ஜஸ், இந்த டீமை கூட்டு வந்த கோச்சஸ் மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே வந்து பெரிய நிறைய லெவலில் வளர்ந்துருக்கு. அதில் எஸ்டிஏ டீமே ஒன்று. எஸ்டிஏ டி ஃபஸ்ட்டு கோச்சாக வந்து ஆதித்தன் இருக்கார், விழுப்புரம் மட்டும்தான் எஸ்டிஏடி கோச்சாக இருந்தது. இன்றைக்கி வந்து அது பரவலாக்கிறதுக்கு வந்து எஸ்டிஏடி திட்டமிட்டிருக்காங்க. அந்த வகையில் வந்து ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டில் வந்து டெவலப் ஆகிருக்கு. கொடுக்கறதுக்கு அதாவது எஸ்டிஏடி கோச்சஸ் வந்து கொடுக்கறதுக்காகவே பிளான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுக்கான செலெக்ஷனுமே வந்து வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 22ஆம் தேதி செலெக்ஷன், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து அந்த செலெக்ஷன் வந்து நடத்தி நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வர்றதுனால சரி இல்லைனாலும் சரி நீங்கள் எவ்வளோ போய் அங்கே போய் கலந்துக்கிறீங்களோ அது வந்து அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வர்றதுக்கு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வர்றதுக்கு ரொம்ப பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களோட ஸ்காலர்ஷிப்க்கோ இல்லை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கோ ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் பேப்பர் பாருங்கள், செக்ரட்டரி சார் சொன்ன மாதிரி பேப்பர் பாருங்கள், என்றைக்கு அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த செலெக்ஷன் போய் அட்டன் பண்ணுங்கள். இந்த கேமை வந்து வளர்த்தெடுக்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்குமே பங்கு. ஸோ வளர்த்து மேலே கொண்டு போவோம். வாய்ப்பளித்த விளையாட்டு குழுக்கு நன்றி, வணக்கம். தாயை தொழுது தமிழை ஆராதித்து மேடையில் உள்ள சிறப்பு விருந்தினர்களையும் நீதி வழுவா நெடுஞ்செழியன் பரம்பரையிலே வந்த மல்லர்கம்பன் நடுவர்களையும் சூரியனை எழுப்பிவிடுகின்ற மல்லர்கம்ப மாணவ மாணவிகளையும் அவர்களுடைய பெற்றோர்களையும் தமிழால் வாழ்த்தி இமை இரண்டையும் மூடி இருகரம் கூப்பி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி ராமச்சந்திரன் பேசும்போது நீங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நேற்று இரவு வரை பயிற்சி பண்ணி காலம்பரை 7 மணிக்கே பயிற்சி பண்ணிங்கன்னாரு. இதில் என்ன ஒரு விஷயம்னா மீதி விழாக்கள்னால் இந்நேரம் பாதி பேர் வீட்டுக்கு போயிட்டுருப்போம், இப்போ நீங்கள் போக முடியாது, ஏன்னா இரவு உணவு உண்டுன்ற ஒரு கேரண்டி இருக்குது. ரெண்டாவது உங்களை வழி அனுப்புறதுக்கு உங்களுடைய பயிற்சியாளர்கள் வாகனத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதனால் நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொன்னது மாதிரி அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே மல்லர்கம்ப கழகத்துடைய பொது செயலாளர் பேசும்பொழுது சொல்லதற்கு முன்னாடி சில செய்தியை நான் சொல்லணும். ஒரு 39.5 ஆண்டுகள் இந்த உடற்கல்வித்துறையிலே பணிபுரிந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட மாநில போட்டிகள், தென்மண்டல போட்டிகள், மாவட்ட போட்டிகள், கிளைமைய போட்டிகள், இப்படி பல போட்டிகளை எடுத்து நடத்திருக்கின்றேன். ஆனால் அந்த போட்டிகளை நடத்துகின்ற பொழுது
பொது செயலாளர் செந்தில்குமார் சொன்னது போல ஒரு மாதத்திற்கு 4 விழாக்களை எடுத்து பழக்கப்பட்டவன். ஆனால் தன்மான தந்தை தந்தை பெரியார் மண்ணிலே ஆச்சாரியாரின் கல்வி குழுமத்தின் சார்பாக ஈரோடு மாவட்ட மலர்கம்ப கழகத்தின் பொறுப்பாளர்கள் எடுத்து நடத்துகின்ற இந்த விழாவை பார்க்கின்ற பொழுது இது ஏதோ ஒரு கடமைக்காக இந்த பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியை ஒத்துக்கொண்டார் என்ற ஒப்புதலுக்காக முதல்வர் அவர்கள் சொல்லிவிட்டார் என்ற அந்த சொல்லின் செயலுக்காக நடத்தப்படுகின்ற விழாவாக எனக்கு தெரியவில்லை. இது ஒரு விழாவாக எனக்கு நான் ரெண்டு நாளாக என்னுடைய பார்வையிலே பார்த்த பொழுது யாரும் ஒரு வேலையை சொல்லி செய்த மாதிரி எனக்கு தெரியல. அவங்கவுங்களாக அந்த வேலையை செய்தாங்க. இது ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா முதல்வருக்காக செய்கிற சில பேர், கல்வி நிலையத்துக்காக செய்கிற சில பேர் இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் ஆசிரிய பெருமக்களை பொறுத்தவரை யாரும் எதையும் சொல்லி செய்யலை. அதனால் அந்த ஆசிரிய பெருமக்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை விட முக்கியமாக துப்புரவு தொழிலாளர்கள், நீங்கள் எல்லாருமே ஒரு பொருளை வாங்குவீங்க, சாப்பிடுவீங்க, அங்கேயே கெடாசிட்டு போயிடுவீங்க. நீங்கள் கெடாசிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அல்ல ஒரு 10 அடி தூரம் போகிறதுக்குள்ளே அந்த பொருள் எடுத்தப்பட்டு அந்த இடம் சுத்தப்படும். அதை இந்த துப்புரவாளர்கள் மிக சிறப்பாக செய்தார்கள். இதெல்லாம் செய்யணுன்னா ஒரு நல்ல பரந்த மனம் வேணும். ஏன் ஊட்டி அழுவோ பாயை போட்டு அழுவுன்ற மாதிரி யாரோ சொன்னாங்க ஏதோ செய்தோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஆன்மீகமாக ஒரு தன்னுடைய மன அர்த்த பொருத்தமாக செய்த இந்த துப்புரவாளர்களுக்கும் 1 மணிக்கு பார்க்குறேன் போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. பாதி மாணவர்கள் பாதி மாணவிகள் வந்துட்டீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 100 சேரை எடுத்துக்கணும், 3 பேர் வந்துக்கினே இருக்காங்க. இதெல்லாம் சொல்லி செய்யறதில்லை. அந்த அளவிற்கு இந்த பள்ளியை பொறுத்தவரை இந்த போட்டியை தங்களுடைய சொந்த விழாவாக எடுத்து நடத்திய மரியாதைக்குரிய ஆசிரிய பெருமக்கள் இருபால் ஆசிரிய பெருமக்களுக்கும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் மலர்கம்ப கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து உங்களுடைய பொது செயலாளர் எனக்கே தெரியாமல் ஒரு செய்தியை இன்னைக்கு சொல்லியிருக்காரு. 100 மலர்கம்ப கம்பங்களை நட்டு உலக சாதனை படைக்கிறதா, அதில் செந்தமிழ் இணைந்திருக்காங்க. இதில் எப்படி வெற்றி பெற போகிறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் நேற்றே சொன்னணும்னு நினச்சேன். என்னை பொறுத்தவரை எனக்கு நண்பர்களை விட எதிரிகள் அதிகம். நானே எதிரிகளை உண்டாக்கிவேன். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பாழாப்போன பாவேந்தருடைய புத்தகத்தை படித்தது தான். அதில் பாவேந்தர் சொல்லுவார், நீ நல்லா வாழணுமா
உனக்கு நண்பர்கள் தேவை. நீ நீண்ட நாள் நல்லா வாழணுமா, உனக்கு எதிரிகள் தேவை. என்னை பொறுத்தவரை யார் உழைக்கிறாங்களோ அவங்க காலத்தொட்டு கும்பிட நான் தயார். ஆனால் உழைக்கிற மாதிரி வேஷம் போடுறாங்கன்னா அவங்க என்கிட்ட காலம் ஓட்ட முடியாது. அந்த வகையிலே இந்த உலக சாதனை நடத்துகின்ற நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன், இதை வெற்றிகரமாக நீங்கள் நடத்திட்டீங்கன்னா நீங்கள் விண்வெளிக்கு சென்ற ஒரு சாதனை தான். அந்த வகையில் அவர்களை நான் வாழ்த்துகின்றேன். அடுத்து விழுப்புரம் உயர்கல்வித்துறையினுடைய கல்வி அமைச்சர் என்னுடைய மாணவர், அவருடைய மகன் பாராளுமன்ற உறுப்பினர் என்னுடைய மாணவர். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு தொலைபேசியிலே அவருடன் பேசிய பொழுது உங்களுடைய செயலாளர் சொன்னது போல விழுப்புரத்தில் மட்டும் மல்லர் கம்பத்திற்கு ஒரு ஹாஸ்டல் அனுமதி தந்திருக்கின்றீர்கள், அது ஏதோ நீங்கள் அமைச்சராக இருக்கின்ற மாவட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் தரப்பட்டது என்று மற்றவர்கள் கூறுகின்ற வகையிலே ஒரு வாய்ப்பாகிவிடும். ஆகையால் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய விடுதி துவங்கி ஓர் 2 மாதங்களில் சென்னையில் ஒரு விடுதியும் திருச்சியில் ஒரு விடுதியும் நீங்கள் தொடங்கி தர வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினத்திலே கேட்டேன். அவர் நிச்சயமாக செய்து தருகிறேன், எப்படியும் நாங்கள் இந்த ஆண்டு பாராளுமன்றத்திலே வெற்றி பெறுவோம், இந்த 2 மாவட்டத்தையும் உங்களுடைய வாக்கின்படி கிட்டத்தட்ட கலைஞருடைய பிறந்த நாளுக்கு முன்பாகவே சென்னையிலும் திருச்சியிலும் 2 விடுதிகளை தர என்னால் முயன்ற அளவுக்கு முயற்சிக்கிறேன் என்று ஒப்புதல் தந்திருக்கின்றார். அவர் சென்னையிலே தருகின்றேன் என்று சொன்னதற்கு இன்னொரு காரணம், விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் துணைத் தலைவராக அவருடைய தம்பி என்ன பேர் அசோக் சிகாமணி இருக்கின்றார். அதனால் அவரிடத்திலே அந்த பொறுப்பு விட்டால் நிச்சயமாக அவர் செய்து விடுவார் என்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு தந்திருக்கின்றார். அந்த தொடர்பை பொது செயலாளர் விரைவாக தொடர்பு கொண்டு எவ்வளவு விரைவாக சென்னையிலும் திருச்சியிலும் அந்த விடுதி தொடங்க முடியுமோ தொடங்கிவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனை அடுத்து 8 மாவட்டங்களில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஒரு பெருந்தொகை தந்திருக்கின்றார். அதே போன்று அந்த தொகையை பெற்ற அந்த ஓடி விளையாடு பாப்பா என்ற குழுவினர் நமது சொந்த மாவட்டத்திற்கு மட்டும் நாம் பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு அவப்பெயரை பெறாமல் மேலும் சில மாவட்டத்துக்கு பெற்று தந்தோம் என்ற பெருமையை நீங்கள் பெற வேண்டும். ஆகவே குறைந்தபட்சம் இன்னும் 2 மாவட்டத்திற்காவது நீங்கள் அமைச்சருடைய தொடர்பை கொண்டு ஒரு 8-8 மாவட்டங்களிலே அதை செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதைவிட ஒரு முக்கியமான செய்தி, மரியாதைக்குரிய ஜேசி HEF கிஷோர்குமார் அவர்கள், யார் என்னானே எனக்கு தெரியாது, இளைஞருடைய முன்னேற்றத்திற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்கின்றோம் என்று ஒரு தெரிஞ்சே தெரியாமல் என்னை உட்கார வச்சுன்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டார்.
எங்களுக்கு இந்த மாதிரி ஆள் கிடைச்சா விட மாட்டோம். நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறதெல்லாம், நீங்கள் தமிழ்நாடு மல்லர் கம்பக்கழகத்துக்கு ஒன்றும் செய்ய வேணாம், ஓடி விளையாடு பாப்ப அமைப்புக்கு ஒன்றும் செய்ய வேணாம், இந்த ஈரோடு மாவட்ட மல்லர் கம்பக்கழகத்திற்கு அவர்களுக்கு வேண்டிய உபகரணங்களை இன்னும் ஓர் இரண்டு மாதங்களிலே செயலாளர் கீதாவிற்கு பெற்றுத்தந்து வருகின்ற உலக சாதனை புத்தகத்தில் ஈரோடு மாவட்ட மல்லர்கம்பக் கழகமும் பெயர் பெறும் வகையிலே அவர்கள் பயிற்சி அளிக்க உபகரணங்களை வாங்கி தர வேண்டும் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை அவருக்கு விடுகின்றேன். நான் பேசி முடித்த பின்பு அவர் முடியும் என்ற ஒப்புதலை தந்தால் ரொம்ப நல்லது, முடியாது என்று ஒப்புதல் தந்தால் மிக மிக நல்லது. ஏனென்றால் அவருடைய பொருளாதார நிலை என்னன்னு எனக்கு தெரியாது. எங்களுக்கு எல்லா இருக்கு போட்டியில் கீரை கடையை சட்டியில்ன்ற மாதிரி யார் நல்ல எண்ணத்தோடு உதவுறாங்களோ அவங்கள கெட்டியமாக பிடிச்சிக்குவோம். ஆனால் நிச்சயமாக நன்றி உணர்வோடு இருப்போம், அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். ஆகையால் ஓரிரு மாதத்தில் எங்கள் கீதாவிற்கு மல்லர் கம்பத்தினுடைய உபகரணங்களை பெற்று தந்து அவர்கள் பயிற்சி பெற்று உலக சாதனை புத்தகம் இடம்பெறுவதற்கு வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்ல, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற ராமச்சந்திரன் ஆகட்டும், ஜனார்த்தனன் ஆகட்டும், செந்தில் ஆகட்டும், ஆதி ஆகட்டும், எல்லோரும் நீங்கள் அவர் மல்லர்கம்ப பயிற்சியாளர்கள் அல்லது ஒரு பொது செயலாளர் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அவங்கெல்லாம் ஒரு சினிமா நடிகர்கள், ஒத்துக்கிறீங்களா? நம்புறீங்க அவங்க சினிமா நடிகர்ன்ட்டு? அவங்க சினிமா நடிகர் நினைக்கிறவங்க கைத்தூக்கு பார்ப்போம். எல்லாரும் பேராண்மைன்னு ஒரு படம் வந்திருக்குத பார்த்துருக்கீங்களா? அல்லது பெரியவங்க யாராக பார்த்துருக்கீங்களா? பேராண்மையுடைய கதாநாயக யார்? ஜெயரவி. அந்த படத்தினுடைய முதல் பாட்டு என்ன தெரியுமா? காட்டு புலி அடிச்சு காட்டு ராஜா வராண்டா, வீட்டுக்கு ஒருத்த வந்து வெற்றி மாலை போடுங்கடான்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு ஜிம்னாஸ்டிக் செய்த மாணவர்கள் நடிகர்கள், மாணவர்கள் சொன்ன தப்பு, ஜிம்னாஸ்டிக் செய்த மாணவர்கள், நான் சொன்னேன் ராமச்சந்திரன், ஜனார்த்தனன், செந்தில், ஆதி அவர்கள், இவங்க 1.5 மாதங்கள் குற்றாலத்திலையும் பாபசநாசத்திலையும் அந்த படப்பிடிப்பிலே பங்கு கொண்டு பல நிகழ்ச்சிகளை செய்து ஜெயரவிக்கு மல்லர்கம்பம் கற்றுக் கொடுக்கின்ற நிகழ்ச்சிகள்லாம் செய்தாங்க. ஆனால் ஜெகநாதன் டைரக்டர் அவர்கள் நிறைய புகைப்படங்கள் எடுத்தாலும் படம் பெரிதாக இருந்த காரணத்தினால் மல்லர்கம்ப நிகழ்ச்சிகள் சிலது வெட்டப்பட்டு ஒரு சில நிகழ்ச்சிகள் மட்டும்தான் அதிலே பதிவு செய்யப்பட்டது. ஆகையினால்தான் சொல்கிறேன், உங்களுடைய பயிற்சியாளர்கள் பயிற்சியாளர்கள் மட்டுமல்ல, நல்ல நடிகர்களும் கூட. அதற்கு ஒரு சாட்சியாக வருகின்ற ஜனவரி மாதம் நடிகர் தியாகராஜன் அவர்கள் தன்னுடைய மகனை வைத்து ஒரு படம் எடுக்க இருக்கின்றார். அவருடைய நண்பர் செல்வபாலன் என்பவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர், மல்லர்கம்ப படங்களை எல்லாம் அவரிடத்திலே காட்டி இதை போன்று பேராண்மை படத்திலே நிகழ்ச்சிகள் வந்திருக்கிறது, ஆனால் அது சரிவர வரவில்லை, உங்கள் படத்திலே இவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அவரும் ஒப்புதல் தந்திருக்கின்றார். அதிர்ஷ்டம் இருந்தால் அவர் எடுத்துகின்ற படத்தில்
இந்த மலர் கம்பெனி நிகழ்ச்சி இடம்பெறும், அதற்கு உங்களுடைய வாழ்த்துக்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாது, நான் நேற்று சொன்னது மாதிரி இன்னும் ஓராண்டு இரண்டாண்டிலே இந்த மல்லர்கம்ப போட்டி ஒலிம்பிக் போட்டியிலே சேர உள்ளது. இந்த போட்டியிலே வெற்றி பெற்றவர்கள் மமதை அடையாதீர்கள், தோல்வி அடைந்தவர்கள் சோர்ந்து போவாதீர்கள். நீங்கள் மாற்ற முயற்சி செய்து கொண்டே இருங்கள். உழைப்பது உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், பயன் இறைவன் தருவான் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு, பயிற்சியாளர்களும் நீங்கள் மாணவர்களை பயிற்சி அளிக்கின்ற பொழுது ஏதோ மாநில போட்டிக்கு பயிற்சி அளிப்பதாக, மண்டல போட்டிக்கு பயிற்சி அளிப்பதாக, தேசிய போட்டிக்கு பயிற்சி அளிப்பதாக நினைக்காது. அந்த மாணவனை ஒலிம்பிக் போட்டிக்கு பயிற்சி அளிப்பதாக நினைத்து அந்த மாணவனுக்கு நீங்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் என்று ஒரு வேண்டிய விருப்பத்தை தெரிவித்து கொண்டு, தமிழ்நாடு மல்லர்கம்ப கழகம் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெற வேண்டும். இன்னும் சில ஆண்டுகளிலே மற்ற விளையாட்டுகளை விட தமிழ்நாடு மல்லர்கம்ப கழகம் உயர்ந்து நிற்பதற்கு வழிவகைகளை அந்த மல்லர்கம்பத்தினுடைய பொறுப்பாளர்கள் செய்ய வேண்டும். அதெல்லாம் நான் இருந்து பார்க்கணும் இல்லையோ எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் நிச்சயமாக அதை அவர்கள் செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் நேற்று சொன்னது மாதிரி, நான் கல்லறை செல்லும் காலம் மட்டும் என் நெஞ்சறையிலே நீக்கமர நிறைந்திருக்கின்ற செந்தில்குமார், கணேஷ், ராமச்சந்திரன், ஜனார்த்தனன், அம்பேத்கர், நடராஜன், ஆதி, ராஜேந்திரன், செந்தமிழ் செல்வன் போன்றவர்கள் நிச்சயமாக மல்லர்கம்பத்தை உயர்த்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை பார்க்கின்ற கொடுப்பனை எனக்கு இருக்கிறதோ இல்லையோ தெரியாது, ஆனால் நீங்கள் வளர்வதை தடுப்பதற்கு உங்களோடு புல்லுருவிகளும் இருக்கிறது என்பதை மட்டும் நினைத்து நீங்கள் பயணப்படுங்கள். உங்கள் பயணங்கள் வெற்றியாகட்டும். இந்த மல்லர்கம்பத்திற்கு மற்ற விளையாட்டுகளை விட பெற்றோர்கள் நல்லா ஒத்துழைப்பு தராங்க, அவர்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக இந்த மல்லர்கம்ப கழகத்தை வழிநடத்துங்கள். உலக சாதனை புத்தகத்திலே மல்லர்கம்ப கழகம் பெயர் பெறட்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதற்கு முயற்சி எடுக்கின்ற அத்தனை பேரையும் வாழ்த்தி, நான் மீண்டும் கிஷோர்குமார் அவர்களை வேண்டிக் கொள்வது, உங்களுடைய ஒப்புதலை நீங்கள் தெரிவித்தீர்களானால் இன்று இரவு சாப்பிடாமல் சந்தோஷத்திலே தூங்கி காலையிலே ஊர் செல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று கூறி ஒளிபெருக்கியை அவளத்திலே ஒப்படைக்கின்றேன். வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்கிற பெரிய தண்டனை.
சொல்லும் நம்பாதே, பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் நினையாதே. உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே, பிரசவத்தின் வழியை தாண்ட திறந்த இது.